and declaring a public health emergency of international concern over the global outbreak of novel coronavirus. 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 Hello friends, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கொரோனா வைரஸ். ஸோ ஆல்ரெடி நிறைய சேனல்ல கொரோனா வைரஸை பற்றி பேசியிருக்காங்க. நான் இதுல ஸ்பெஷலாக என்ன பேச போறேன்னா, அவங்க மிஸ் பண்ண சில ஃபுட்டேஜ், அதே மாதிரி கொரோனா வைரஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, வுஹான்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, வுஹானில் இருந்து இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன நடந்துகிட்ருக்கோ அந்த எல்லா ஸ்டேட்டஸையும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதுக்கு என்ன மாதிரிப்பட்ட ப்ரிகாஷன் எடுக்கலாம், ஸோ அதுவும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ஃப்ரெண்டு ஜோன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, அவன் வந்து துபாயிலேருந்து இப்போ தான் ரீசெண்டாக போனான் ஊருக்கு. ஸோ அவனுக்கு ஊரில் வச்சு ஃபீவர் நடக்கும்போது என்ன மாதிரிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணான்னு உள்ளதை அவனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவான். ஸோ அவனுக்கு ஃபுட்டேஜும் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் இதில் போடுறேன், நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு உள்ள போகலாம். கோவிட்-19, இந்த கொரோனா வைரஸ் வந்து 2019 டிசம்பரில் சைனாவில் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு கன்ஃபார்ம் ஆச்சுது. ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு கொரோனா வைரஸ் பேஷண்ட் வந்து அவங்க பக்கத்தில் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் யாராவது இருக்காங்கன்னா, அவங்கள பக்கத்தில் இருந்து இங்கே ஏதாவது தும்முனாங்கன்னா அவங்களுக்கு ட்ராப்பில்ஸ், அதாவது அந்த தும்மலில் உள்ள அந்த சின்ன சின்ன ட்ராப் வந்து அவங்க மேலே பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களாம் அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி அவங்க மேலே ஸ்டில் அந்த கொரோனா வைரஸ் அந்த இது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து அவங்க மேலே இருந்துச்சுன்னா, அது மற்றவங்கள தொடும்போதோ இல்லை ஏதாவது ஒரு சர்ஃபேஸில் தொடும்போதோ அதில் இருந்து இன்னொரு ஆளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, இது வந்து வெளியில், அதாவது ஏரில் வந்து வெளியில் சர்ஃபேஸில் வந்து ஒரு 4 to 6 hours அந்த மாதிரி தான் இதால் இருக்க முடியும் அப்படின்னு. பட் அது எல்லாமே உண்மை கிடையாது. இது இன்ஆக்டிவாட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கலாம். ஈவன் WHO என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து அந்தந்த டெம்பரேச்சர், அந்த ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு உள்ளதெல்லாம் பொறுத்து தான் இது எவ்வளோ நேரம் உயிர் வாழும்னு உள்ளது சொல்ல முடியும். ஸோ எதுவுமே இதில் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நார்மலாக இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி 4 hours 6 hours தான் இது வெளியில் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, அது எல்லாமே ஃபேக். இன்ஃப்ளூயன்ஸா வந்து ஃபஸ்ட்டு கோழியிலேருந்து வந்துச்சு, கோழி பண்ணி இந்த மாதிரிப்பட்டதுலேருந்து. அடுத்தது HIV வந்து சிம்பன்சிலேருந்து வந்துச்சு, எபோலா பேட்டில் இருந்து வந்துச்சு, அதே மாதிரி கோவிட்-19 வந்து பேட்டில் இருந்து வந்திருக்கு. அடுத்து பேட்டில் இருந்து பேங்கிலினுக்கு மாறி இருக்கு, பேங்கிலின்ல இருந்து மனுஷங்களுக்கு அடுத்து கிடைச்சிருக்கு. ஏன்னா பேங்கிலின் வந்து சைனாவில் உள்ளவங்க வந்து சாப்பிடுவாங்க, அதை மெடிசின் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருந்து தான் இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி சைனாவிலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி மொத்தமாக எல்லா கண்ட்ரீஸுக்கும் மாறி இருக்கு. இந்த எல்லா வைரஸுமே இதெல்லாம் வந்து முதல்ல அனிமல்ஸ்கிட்ட தான் இருந்திருக்கு. ஸோ அது வந்து மியூட்டேட் ஆகி அதுக்கு பிறகு தான் மனுஷங்களுக்கு திரும்ப மனுஷங்களை அடுத்து அஃபெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி கோவிட்-19 இந்த வைரஸ் வந்து இது ஏன் நோவல் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கோவிட்-19 இந்த கொரோனா வைரஸ் வந்து ஆல்ரெடி 6 type இவங்க மனுஷங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது வந்து புதுசாக 7வது இவங்க இந்த இதை பார்த்துருக்காங்க. இந்த 7வது இதுக்கு வந்து என்ன மெடிசின் கொடுக்கணும்னு உள்ளது அவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால தான் இதை வந்து நோவல் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது புதுசாக வந்திருக்கிற கொரோனா வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. फर्स्ट 200 केसेस वो चाइना वुहान सिटी इवेंगे कंपिड़ा सो अगे अभी वुहान इतना मट पर्टिकुलरा स्प्रेड आगुद अब पार्को अगे वुहान वो वेट मार्केट सो अंत वेट मार्केट वो एल एनिमल्सुमें वो सेल्स इत पड़ा मनुष्य सापू सो इत वो कुछ नालाटेर सो अगे सब फुटेज कड़चर सो ना अंत फुटेज वो ना वो इन शेर पड़े अल यूट्यूब चेनल पड़ा सब फुटेज ना इन शेर पड़े स्किप पड़ा पांग सब वीडियो पार्को रोम मोशम सब इतनी पाक कष्टमें स्किप पड़ा उन्होंने अगे फ्रिड्जिल नहीं पांग नार्मला नम्बर नम्बर फ्रिड्जिल वो नम्बर कड़े ஷாப்ஸ்ல आना वो पापरा और प्ासस् पड़ो एंत फुटे कॉर्मला फ्रीसर पड़े मारे पड़े स्नेक बैट पैंगलिन मंकीस इंमारी ऐगप्पट्ट विषय फ्रीसर इत फ्रोजन पड़ी वह कोरोना वायरस इत वो उड़े अंत मत इतने लॉकडाउन पड़िटा 22 लाख मेल वो वर्ल्ड फुला कोरोना वायरस पॉजिटिव केसेस अदमारी इंडिया वो 24,000 मेल वो पॉजिटिव केसेस सो इதை நம்ம அவாய்ட் பண்ணனும்னா நம்ம அதுக்குள்ள பிரிகாஷன் அதாவது அவங்க சொல்ற மாதிரி மாஸ்க் சானிடைசர் இந்த மாதிரி ப்ராப்பரா நம்ம கையை ஹேண்ட் வாஷ் பண்றது இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பண்ணனும் நம்ம நம்ம எல்லாரும் ஐசோலேட் பண்ணி இருக்கணும் வீட்ல அவங்க சொல்ற இந்த டூரிங் திஸ் லாக்டவுன் நம்ம எல்லாரும் வீட்ல பத்திரமா இருந்தா தான் இதை எல்லாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியும் सो ப்ளீஸ் நீங்களும் இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து வெளியில போகாம எல்லாரும் வீட்ல இருங்க அதான் நம்ம எல்லாரும் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வொர்க்கா இருக்கு. ரீசன்ட்டா எனக்கு ஃப்ரெண்டுக்கு வந்து சீரியஸ் வந்துச்சு. அவங்க பேர் வந்து அருண்செல்வன். அவங்க வந்து இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்ன ஒரு 1 மந்த்க்கு முன்ன வந்து துபாயில இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஜிஹெச் ஹாஸ்பிடல்ல போகும்போது வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சுன்றத அவனே சொல்லுவான். அத நீங்க பாருங்க. என்னோட பேர் எல் ஜோசப் அருண்செல்வன். என்னோட ஊர் சாத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு. இந்த கொரோனா வைரஸால் என் அனுபவத்தை கூற நான் விருப்பப்படுகிறேன். நான் துபாயிலிருந்து இங்கே வந்தேன். நான் துபாயில் 20 தேதிக்கு நான் இருந்து எங்கள் ஊருக்கு நான் வந்தேன். நான் துபாயில் 20 தேதி எனக்கு வந்து ஃப்ளைட்டு 8:30க்கு ஃப்ளைட்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் ஃப்ளைட்டு. அப்போ நான் வந்து 5 மணிக்கெல்லாம் துபாய்க்கு ஏர்போர்ட்டுக்கு நான் போயிட்டேன் Terminal 1. அப்போ நான் துபாயில் இருந்து வந்தவொடனே அந்த உள்ள ஏர்போர்ட் உள்ளே போனவொடனே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஃப்ளைட்டு வந்து எனக்கு டிலேன்னு சொல்லிட்டாங்க. 1:30 தான் ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாதி ஃப்ளைட்லாம் நிறைய ஃப்ளைட்டு துபாயில் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கராச்சி ஸ்பெயினில் போகிற ஃப்ளைட் ஃபுல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. பை காட் கிரேஸில் என்னோட ஃப்ளைட்டு கேன்சல் ஆகலை. அது கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். அடுத்து எனக்கு நெட்டில் அப்போ சும்மா நான் தமிழ்நாட்டோட நியூஸை பற்றி நம்ம சும்மா ரீட் பண்ணும்போது நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு இந்த கொரோனா வைரஸ் பாதிப்புனால தமிழ்நாட்டோட பார்டர்ஸ் ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணுறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அடுத்த நாளைக்கு. ஏன்னா நான் அடுத்த நாளைக்கு தான் நான் திருவனந்தபுரம் வரேன். அப்போ நான் என்ன செய்ய தெரியாமல் இது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு நான் இருந்தேன். அப்போ நான் ஃப்ளைட்டு 1:30க்கு ஏறினேன். 8 o'clock நான் திருவனந்தபுரம் வந்து இறங்கினேன். திருவனந்தபுரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே அங்கே எனக்கு வந்து செக் பண்ணாங்க. எனக்கு டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணாங்க. எல்லா பேசஞ்சர்ஸுக்கும் செக் பண்ணாங்க. அது எனக்கும் செக் பண்ணாங்க. எனக்கு நார்மல் இருந்தோடனே என்னை விட்டாங்க. அதில் என்னோட அட்ரஸ், என்னோட ஃபோன் நம்பர், என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னை கேட்டு எழுதி நீங்கள் 28 நாள் நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும், ஐசோலேட் பண்ணி நீங்கள் தனிமையில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, அறிவுறுத்தினாங்க. அதைப்படி நான் கேட்டு நான் வெளியே வந்தேன். ஊருக்கு வர 6 மணிக்கு 6 o'clock ஈவினிங் போல் நான் வந்தேன். நான் அங்கே நான் வந்தவொடனே நல்லா தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாரும் பார்த்து நல்லா தான் இருந்தேன். 2 நாள் தனிமையாக தான் இருந்தேன். ஆனால் 2 நாள் எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஃபீவர் வரல, எதுவுமே இல்லை. ஆனால் 2வது நாள் எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. எனக்கு அப்போ நான் அப்போலேருந்து ரொம்ப ஏதாவது ஜாயிண்ட் பெயின்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு. அப்போ சிம்டம்ஸ் நியூஸில் சொன்னாங்க, இந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் பெயின் இருக்கும், ஃபீவர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம், ஒரு அச்சம் இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு ரிட்டையர்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றாரு. உடனே அவரும் எங்க அப்பாவும் என்ன சொன்னாங்க, அறிவுறுத்தல நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் எங்க வீட்டு பக்கத்துல தான் என்னோட GKH கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நான் தனிமையில தான் போனேன். நான் நடந்தே போனேன். தனிமையில அங்கே போனோடனே இப்படி நான் துபாயில இருந்து வந்தேன், எனக்கு ஃபீவர் மேல் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. எனக்கு 103.5 டெம்பரேச்சர் இருந்தவொடனே எனக்கு ஹை ஃபீவர்னு சொன்னாங்க. நீங்க துபாயில வந்தவொடனே ஜாயிண்ட் எனக்கு பெயின் இருக்குன்னு சொன்னோடனே நீங்க மதுரை GKH நீங்க போய் ஆகணும், மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு டாக்டர்ஸ் அறிவுறுத்தினாங்க. 108 ஆம்புலன்ஸ்ல நீங்க போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு 6 o'clock ஈவினிங், நான் 5 o'clock போனேன். ஈவினிங் 6 o'clock எனக்கு ஈவினிங் 4:30 போனேன். ஈவினிங் 6 o'clock எனக்கு ஆம்புலன்ஸ் நான் ஏறினேன். அப்ப ஏறி என் ஃப்ரெண்டு எங்க அப்பாவும் தான் என் கூட வந்தாங்க. வரும்போது எனக்கு ஒரு 1 hour கழிச்சு என் ஃப்ரெண்டு கால் வருது. இப்படி ஊர்ல இருந்து துபாயில இருந்து வந்தவனுக்கு ஒரு பையனுக்கு கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு பரப்பி விட்டாங்க. அப்படியே எல்லாம் எங்க ஊர்ல இன்னும் வரைக்கும் எங்க ஊர்ல எல்லாருக்கும் அப்படி பரவிதான் இருக்கு. நான் துபாயில இருந்து வந்த பையனுக்கு கொரோனா வைரஸ்ன்னு சொல்லிட்டு பரவி இருக்கு. ஆனா அப்ப நான் செக்அப் தான் போனேன். அங்க மதுரை GKH போனவனே டாக்டர்ஸ் எனக்கு செக் பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நார்மல் ஃபீவர் தான். நீங்க அப்படியே இருந்தாலும் நீங்க தனிமைப்படுத்தி இருங்க, உங்க வீட்டுல நீங்க தனிமைப்படுத்தி இருங்க. உங்களுக்கு கொரோனா வைரஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பட் ஆனா ஓல்டு பீப்புளுக்கும் சின்ன குழந்தைகளுக்கும் பரவி வரும். அதனால நீங்க அதை நினைத்து நீங்க தனிமையில இருங்க, நீங்க இருந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எனக்கு 3 நாள் ஒரு மாத்திரை டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்து நீங்க அப்படி சப்போஸ் 3 நாள் மேல உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஃபீவர் வந்துச்சுன்னா நீங்க உங்க ஊரு GKH ஆஸ்பத்திரிலேயே நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு கொரோனா வைரஸ், மூச்சு திணறல், இப்படி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அங்க ஐசோலேட் பண்ணி நீங்க இங்க வரலாம் அப்படின்னு சொன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அவரை டாக்டரோட அறிவுறுத்தனை நிறைய விட்டமின் சாப்பாடு, விட்டமின் C ஃபுட்டு, நியூட்ரியன்ஸ் ஃபுட்டு நிறைய அறிவுறுத்தினாரு. என்ன கை கழுவுறது எப்படி எல்லாமே அறிவுறுத்தினாங்க டாக்டர்ஸ். உடனே நான் வீட்டுக்கு வந்தேன். நைட்டு போல வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது நைட் நான் தனிமையில தான் இருந்தேன். தனிமையில இருக்கும்போது எனக்கு ஃபீவர் தான் இருந்துச்சு. எங்க அக்கா, என்னோட சகோதரி, அவ எங்க அக்காவோட விட்டமின் Cயோட ஃபுட்டு ஃபுல்லாமே எனக்கு கொடுத்தா. சிட்ரஸ் ஆசிட் ஃபுட்டு எல்லாமே எனக்கு கொடுத்த, பழங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. அது இல்லாம தண்ணியில சுடு தண்ணி தான் ஹீட் பண்ணி தான் குடிக்கணும். அந்த ஹீட் பண்ணியில இஞ்சியும் பிளஸ் சீரகத்தையும் போட்டு குடிச்சா நமக்கு நார்மலா இருக்கும். அது குடிச்சு எங்க குடும்பத்தில் உள்ள ஒத்துழைப்பால நான் நல்லா இப்ப நார்மலா இருக்கேன். அழுத்தம் நிறைய வந்தாலும் என் நலன் கருதி, என் குடும்பம் நலன் கருதி மற்றும் சமுதாயத்தின் நலன் கருதி நான் தனிமையில் இருக்கிறேன். வளர்ந்த நாடுகள், டெவலப்டு கண்ட்ரிஸ், இந்த நாடுகள் எல்லாம் பாப்புலேஷன் நம் நாட்டோட பாப்புலேஷன் கம்மியான உள்ளது, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதிகமான உள்ளது. வளர்ந்த நாடுகள் இது அனைத்தும் இந்த கொடிய நோய் வரும்போது அவங்க சோசியல் டிஸ்டன்ஸை பத்தி அலட்சியமாக இருந்தனால அவங்க நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. நாம் கொடிய நோயை பரவாமல் தடுக்க நாம் சோசியல் டிஸ்டன்ஸோட ஒத்துழைக்க வேண்டும். நாம் சோசியல் டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டும் மற்றும் நாம் அரசாங்கம் கூறும் அறிவுரைகளை கேட்டு நாம் கடைபிடிக்க வேண்டும். இங்கு நான் சில பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஹெல்த் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், சானிடைசர் ஒர்க்கர்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ், உங்க அனைவருக்கும் என் நன்றிகளும் என் பாராட்டுகளும். நாம் தனித்திருப்போம், கொரோனாவை விரட்டுவோம். நீங்க WHO சைட்ல போய் இந்த கொரோனா வைரஸை பத்தி இதுக்கு என்ன மாதிரி ப்ரிகாஷன் பண்ணலாம், இல்ல வெளியில இது எவ்வளவு நேரம் ஏர்ல இது எவ்வளவு நேரம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும், இப்படி ஏதாவது நீங்க கொஸ்டின்ஸ் அதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் ஆட்டம் இருக்கட்டும் ரிலேட்டட் டு கொரோனா வைரஸ், எல்லாத்துக்குமே டெட் அண்ட் ஷோர் கிடையாது, 100% ஷோர் கிடையாது. ஸோ எதுக்குமே அவங்களால இன்னும் கரெக்டா இதுக்கு இதுதான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஈவன் இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டிலயும் உங்களுக்கு, தமிழ்நாட்டில இல்லை இந்தியாலயும் உங்களுக்கு தெரியும், சிலவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க சொல்லியிருந்தாங்க நல்ல தொண்டை வேதனை இருக்கும், கோல்டு வரும், ஃபீவர் வரும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும், போன் பெயின் இருக்கும், இந்த இது எல்லாமே இந்த சிம்டம்ஸ் இருந்தாதான் கொரோனா வைரஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனா இப்போ நிறைய பேருக்கு வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லாமலும் கொரோனா வைரஸ் வருது. ஸோ ஸ்டில் இவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல இது எதனால இது வந்தாதான் இது வரும் அப்படின்னு மாதிரி 100% ஷுவரா எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதே மாதிரி இது இன்னும் மியூட்டேட் ஆகுமா அப்படின்னு உள்ளதும் தெரியல. இன்னும் மியூட்டேட் ஆச்சுன்னா அது இன்னும் ரொம்ப மோசமா போயிடும். ஸோ இப்ப நமக்கு கிடைக்கிற நம்ம இந்த டைம்ல நம்ம பெட்டர் சேஃபா நம்ம அவங்க சொன்ன மாதிரி இந்த லாக்டவுன் பீரியட்ல வெளியில போகாம நம்மளையே நம்ம ஐசோலேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்றதாட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கும் இது ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்க எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி வெளியில தேவையில்லாத ஃபேக் நியூஸ் நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஸோ அந்த இதுல எல்லாம் நீங்க கேட்காதீங்க. டைரக்டா WHO வெப்சைட்ல போனீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே இருக்கு. அங்க போனா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும். தேங்க்யூ.